பூ பறிக்க போனா அதுல ஒரு பெரிய அழகா பூ பறிக்க போனா அப்புறம் தச்சுட்டு மாலைய பெருமாள்கிட்ட சாத்துவா அதுல ஒரு குட்டி பாப்பா சவுண்டு கேட்டது அப்புறம் பெரிய அழகா யோசிச்சா உங்க குட்டி பாப்பாவே இல்லையே எப்படி சவுண்டு கேட்டதுன்னு யோசிச்சா சுத்தி சுத்தி பார்த்தா அப்புறம் ஒரு பொன் குழந்தை இருந்தது அப்புறம் அதை எடுத்துன்னு போயிட்டு ஏன் தெரியுமா கிருஷ்ணரோட கதைகளால அதிகம் கவரப்பட்டவள் கோதை அந்த பெரியாழ்வார் வந்து பெருமாள் பத்தி சொல்ல 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 அவரை பார்க்காமலே பெருமாளை தான் நம்ம கல்யாணம் திருமணம் செய்துக்கணும்னு ஆசைப்பட்டது யாரு அதாவது தினமுமே என்ன பண்ணுவாரு பெரியாழ்வாரும் கோதையும் தோட்டத்துல போய் பூ பறிச்சு கோதை வந்து மாலை தொடுப்பாங்க ஆனா தினமுமே பெரியாழ்வாருக்கு தெரியாம டெய்லிய தினமும் அந்த மாலைய முதல்ல தான் அணிந்துட்டு அதுக்கப்புறம் அப்பாவுக்கு தெரியாம கழட்டி பத்திரமா வச்சிருவாங்க ஆனா பெரியாழ்வார் என்ன பண்ணாராம் பூ தொடுத்து பொண்ணு மாலையை வச்சுட்டான்னு சொல்லி டெய்லி அந்த மாலையை எடுத்துட்டு போய் என்ன பண்ணிடுவாராம் பெருமாளுக்கு சாத்திடுவாராம் இது மாதிரி டெய்லி நடக்கிறப்ப ஒரு நாள் என்ன ஆயிடுச்சு அந்த கோதையோட தலை முடி கொண்டு அந்த மாலையில மாட்டிடுச்சு இத பெரியாழ்வார் பார்க்கல அங்க போய் மாலையை சாத்துறப்ப பார்த்தா அந்த மாலையில என்ன இருந்துச்சான் தலைமுடி இருந்தது அப்பதான் வந்து தன்னோட பெண் கிட்ட கேக்குறாரு நீ ஏமா இந்த மாதிரி பெருமாளுக்கு சாத்துற மாலையில எப்படி தலைமுடி வந்தது அப்படின்னு அப்ப வந்து என்ன சொன்னாங்களாம் அப்ப வந்து கோதை என்ன பண்ணிட்டாங்களாம் மறுக்கல ஆமா நான் டெய்லி என்ன பண்ணேன் நான் சூடி பெருமாளுக்கு கொடுத்தேன் அதனாலதான் அவளுக்கு பேரு சூடி கொடுத்த சுடர் கொடின்னு பேரு கோதைக்கு என்ன பேரு ஒவ்வொரு நாளுமே முதலில் தான் சூடி பின் பெருமாளுக்கு கொடுத்தாங்க அன்னைக்கு அதுல தலைமுடி இருந்ததால யார்கிட்ட மாட்டிக்கிட்டாங்க அவங்க பெரியாழ்வார்கிட்ட உண்மையை ஒத்துக்கிட்டாங்க அதனால அம்மாழ்வார் கடவுள் சாரி பெரியாழ்வார் கடவுள் வந்து என்ன சொன்னாராம் கோதைய நீ எதுவும் சொல்லக்கூடாது நீங்க டெய்லி வந்து அவங்க கோதை போட்ட மாலையை தான் நான் அணிந்தேன் எனக்கு அதுதான் விருப்பம் இனிமே எனக்கு மாலை சாத்தினா கூட முதல்ல யார் சாத்திக்கிட்டு தான் எனக்கு கொடுக்கணும் கோதையை போட்டுக்க சொல்லிட்டு தான் எனக்கு சாத்தணும் இதுதான் என்னோட விருப்பம் ஏன்னா எனக்கு கோதையை பிடிச்சிருக்கு நான் கோதையை தான் திருமணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு பெரியாழ்வார் கனவுல யார் வந்து சொன்னது பெருமாளே வந்து சொல்லிட்டாரு அதனால்தான் இவங்களுக்கு பேரு சூடி கொடுத்த சுடற்கொடியான்னு பேரு பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழின் பேரும் அதுதான் பெரியாழ்வார் வந்து பூத்தோட்டத்துல இருந்து கண்டெடுத்த பெண் குழந்தை கோதை அதனால்தான் அந்த பேரும் வெரி குட் அப்புறம் எனக்கு கோதை போட்ட மாலை தான் வேணும் அப்படின்னு சொன்னா அப்புறம் கோதை அப்புறம் ரொம்ப சந்தோஷமா இருக்கான் அப்புறம் கோதை போட்ட மாலையே போட்டா உங்களவே இல்லையா அப்புறம் அவன் கோதை கிட்டே சொன்னாலாம் நீ வந்து நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் நீ நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிருக்கே பெருமாளுக்கும் ஒன்னதான் பிடிச்சிருக்க அப்படின்னு சொன்னாலாம் அப்புறம் இன்னுமே நிறைய மனுஷர்கிட்ட சொன்னாலாம் நான் கிருஷ்ணரை கல்யாணம் பண்ணிக்கிறோம் ஆனா பெரிய ஆளுவாருக்கு கஷ்டமா இருக்கு கிருஷ்ணர் வந்து துவாரகையில இருக்க